காஷ்மீரில் பலத்த மழை காரணமாக ஜீலம் நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. ஞாயிறன்று இரவு மழையின் போது சாரார் இ ஷரீப் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு இடிந்து விழுந்ததில் 21 பேரை காணவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜீலம் நதிக்கரை பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டு தாழ்வான பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றம் துவங்கியுள்ளது. காஷ்மீரின் மத்திய பகுதியில் பத்காம் மாவட்டம் சோண்டி நகரில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கு இடையிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. பூஞ்ச் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிக்கியிருக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஏப்ரல் 20 தேதி பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2 கூட்டத்தொடர் கூடுகிறது. இதற்கு முன்னதாக மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போதைய அமைச்சர்களில் சிறப்பாக செயல்படாத சிலர் மாற்றப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் பாரதிய ஜனதா வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் கூட்டணியில் இணைந்துள்ள மக்கள் தேசிய கட்சி மற்றும் சிவசேனாவுக்கு அமைச்சரவை மாற்றத்தின் போது வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளது. பெங்களூருவில் ஏப்ரல் 3 தேதி நடைபெறும் பாரதிய ஜனதா தேசிய நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சரவை மாற்றமும் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபைக்கு வந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தற்போதைய கூட்டத்தொடரின் போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட தினத்தன்று கருப்பு சட்டை அணிந்து வந்த தேமுதிகவினர் தங்களை சபைக்குள் அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தர்ணா செய்துவிட்டு கலைந்தனர். இதேபோல திங்களன்று 4 வாயிலில் கூடிய தேமுதிக எம்எல்ஏக்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை மே 10 தேதி வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வடமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி விழாவில் கலந்து கொண்ட பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் இதனை தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ மாணவர்களுடைய விடைத்தாள் திருத்தம் பணி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள்லாம் முடிவடைந்து மே மாதம் 10 தேதி வாக்கில் அவருடைய தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு அரசு திட்டமிடும். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் ஏப்ரல் மாதமே வழங்கப்படும் என்றும் மற்ற வகுப்புகளுக்கான புத்தகங்கள் மே மாதத்தில் அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே வழங்கப்படும் என்றும் அப்போது கண்ணப்பன் தெரிவித்தார். முல்லைப்பெரியாறு அணை அமைந்துள்ள தேக்கடியில் வாகன நிறுத்திடம் அமைப்பதற்கான சர்வே பணிகள் குறித்து மத்திய அளவை இயக்குநர் மற்றும் மத்திய வனத்துறை இயக்குநர் சோமசேகர் ஆகியோர் ஆய்வு செய்கின்றனர். தேனி மாவட்ட எல்லையில் குமுளி அருகே உள்ள தேக்கடியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்க கேரள அரசு திட்டமிட்டு இதற்கான சர்வேயை மேற்கொண்டுள்ளது. ஆனால் இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேக்கடியில் ஆண்டுதோறும் நடக்கும் மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் அந்த பகுதி தற்காலிக பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 5 பேர் பலியாகினர். காயமடைந்த 16 பேர் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக அமைச்சர்கள் காமராஜ், விஜயபாஸ்கர், மோகன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பாக பொறியாளர்கள் ஆனந்த், அந்தோணி, ஒப்பந்தக்காரர்கள் சதீஷ் மற்றும் ஐயனார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தேசிய லோக்தள் கட்சி முன்னாள் எம்எல்ஏ பரத் சிங் தில்லியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தில்லியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ரகுந்தன் வாட்டிகா பகுதியில் ஞாயிறன்று இரவு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய பரத் சிங் மீது அவரது எதிர்கோஷ்டியினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பரத் சிங் இறந்தார். அவரது மேய்காவலர்கள் இருவர் படுகாயமடைந்து மெதாந்தா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆந்திராவில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண்கள் உட்பட 6 தொழிலாளர்கள் பலியாகினர். விசாகப்பட்டினம் மாவட்டம் கோகுல்படு கிராம செயல்பட்டு வந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஞாயிறன்று நள்ளிரவில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டது. இதனால் அருகிலிருந்த பகுதிகளுக்கும் தீ பரவியது. விடிய விடிய போராடி தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். படுகாயமடைந்த நிலையில் 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கட்சியின் அனுமதியுடன் விடுமுறையில் சென்றுள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தனது விடுப்பை மேலும் நீட்டித்துள்ளதாக கூறப்படுகிறது. பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க இருந்த நிலையில் விடுமுறையில் ராகுல் சென்றுள்ளதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் கூட வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அவர் தனது விடுமுறையை மேலும் நீட்டித்திருப்பதாகவும் மே மாதம் தில்லி திரும்புவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. ராகுல் தில்லி திரும்பியதும் கட்சியின் தலைவர் பதவியை ஏற்பது குறித்து முடிவெடுப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் 30 தேதி நடக்க உள்ளது.
ஜனதா கட்சியில் பல பிரிவுகளாக சிதறியுள்ள கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஓரளவு வெற்றி கிடைத்துள்ள நிலையில் இணைப்பு குறித்த அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கட்சி அறிவித்துள்ளது. ஜனதா பரிவார் என்ற இந்த அமைப்பில் இணைவதற்கு ஐக்கிய ஜனதாதளம், முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சி, லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம், தேவகவுடாவின் மதசார்பற்ற ஜனதாதளம், ஓம் பிரகாஷ் சவுதாலாவின் இந்திய தேசிய லோக்தளம் ஆகியவை ஒப்புதல் அளித்துள்ளன. இதற்கான அறிவிப்பை அடுத்த வாரம் முலாயம் சிங் யாதவ் மற்றும் தேவகவுடா ஆகியோர் கூட்டாக வெளியிடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவை பலப்படுத்துவது குறித்து கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மணி, வரும் சட்டசபை தேர்தலில் பாமக தலைமையில் மாற்று அணி அமையும் என்றும், அதிமுக திமுக தவிர வேறு எந்த கட்சி வேண்டுமானாலும் கூட்டணியில் சேரலாம் என்றும் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு அணின்னு சொல்றோம், அந்த அணியில பாஜக உட்பட எல்லா கட்சியிலும் வரலாம், திமுக அதிமுக தவிர எல்லா கட்சியிலும் வரலாம். சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஞாயிறன்று தேசிய துக்க நாள் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி சட்டசபையில் தேசிய கொடி முழுக்கம்பத்தில் பறந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை வளாகம், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட கட்டடங்கள் உட்பட அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி முழுக்கம்பத்தில் பறந்தது. இது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. சுதாரித்துக் கொண்ட அதிகாரிகள் தேசிய கொடியை அவசரமாக அரைக்கம்பத்துக்கு இறக்கினர். மேற்கு வங்கத்தில் 72 வயது கன்னியாஸ்திரீக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மதுரையில் கிறிஸ்தவ அமைப்பினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கிறிஸ்தவ தேவாலயங்களை இழிவுபடுத்தும் மதவெறி கும்பலை கண்டித்து ஆலய இளைஞர் அமைப்பு சார்பில் மதுரை காலவாசல் சந்திப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்திய கடலோர காவல்படைக்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட அனார்க் என்ற போர்க்கப்பலும், C-430, C-417 என்ற ரோந்து படகுகளும் ஞாயிறன்று கடலோர காவல்படையில் இணைக்கப்பட்டன. சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கவர்னர் ஏ.கே. சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போர்க்கப்பல் மற்றும் ரோந்து கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய கிழக்கு கடலோர காவல்படை தலைவர் SP சர்மா, இந்திய கடலோர காவல்படையில் மொத்தம் 102 போர்க்கப்பல்கள் மற்றும் 64 விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளன என்றும், இவை தவிர 90 புதிய போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் கருவூலத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் பாலமுரளி என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை கழிவறைக்கு சென்ற பாலமுரளி திடீரென்று துப்பாக்கியால் தன்னை சுட்டுக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக குண்டு அவருடைய தாடையை கிழித்துவிட்டு சென்றது. இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த பாலமுரளியை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வடக்கு பகுதி SP தெய்வ சிகாமணி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை நேதாஜி சாலையில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உத்தரப்பெருவிழா கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. இதில் நாள்தோறும் முருகப்பெருமான் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வீதி உலா வருகிறார். ஞாயிறன்று இரவு உலக நன்மை மற்றும் மழை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் திரளாக பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆதிபிரம்மா திருநாள் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. தேர் திருவிழாவின் 4ஆம் நாளான ஞாயிறன்று இரவு பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு சித்திரை வீதிகள் வழியாக வலம் வந்து ரங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று ஒரு சவரன் 72 ரூபாய் குறைந்து 20,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,505 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 40.90 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 38,195 ரூபாயாக உள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமியராக மதம் மாறியதுடன் 3வது முறையாக கீழக்கரையைச் சேர்ந்த ஜபருநிசா என்பவரை மணந்தார். தன் திருமணம் மற்றும் மதம் மாற்றம் குறித்து இதுவரை வாய்த்திருக்காத யுவன் முதல் முறையாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதுகுறித்து மௌனம் கலைத்தார். மதம் மாறியது தனது தனிப்பட்ட விஷயம் என்றும், தனக்கு பிடித்திருந்ததால் மதம் மாறியதாகவும் கூறிய யுவன் சங்கர் ராஜா, தனது தந்தை இளையராஜா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். குறுகிய கால இடைவெளிக்குள் திருமணம் நடைபெற்றதால் தனது திருமணத்தில் குடும்பத்தினர் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் விளக்கம் அளித்த யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாமிய பெயராக தனது பெயரை மாற்றிக் கொண்டிருந்தாலும் சினிமாவில் யுவன் என்கிற பெயரே தொடரும் என்றும் தெரிவித்தாா்.